எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, பசப்பே இல்லாம பாவக்காய் மசாலா செய்து கட்ட போறேன். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் பத்த வச்சுட்டேன், பேன் வச்சிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே 4 மிளகாய். இது 1/4 கிலோ பாவக்காய்க்கு உண்டான மசாலா. இதை நல்லா வறுத்துக்கலாம். தச்சு பொரிந்து பாருங்க. இப்போ இது கூடவே 5 முந்திரி போட்டு சும்மா சூடு பண்ணிக்கலாம், போதும். இப்போ இது கூட தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள அது சூடு ஆறட்டும் மசாலா. பால் வந்து 150 பால் எடுத்திருக்கேன், ஒரு கிண்ணத்தில் ஊற்றிப்போம். இப்போ அந்த பால் கூட இந்த பாவக்காவை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மசாலா பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதுலேயே நல்லா வேகட்டும். நீங்கள் அந்த பாலுலேயே வேக விடணும், தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. அந்த திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா அந்த பாலுக்குள்ளே நல்லா வெந்துடும். அது வேகட்டும், அதுக்குள்ள மசாலா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு பிறகு தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி மசிஞ்சு பாருங்கள். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாவக்காய் வந்து நல்லா வெந்துச்சு, கலரும் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வந்து போச்சு சுடுத்து போய். இப்போ வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டோம், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா 2 தேக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும், பண்ணிக்கலாம். இப்போ கடுகளுக்கு 1/4 டீஸ்பூனும் பொரிஞ்சிச்சு. இப்போ காய் போட்டுக்கலாம். இப்போ காய் போட்டாச்சு, இப்போ நல்லா வதக்கிட்டுப்போம். அந்த தண்ணி சொடசொடப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இந்த பால் ஆடையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே தான் வடிகட்டி எடுத்து போட்டுவீங்க. இந்த பால் ஆடெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பால் ஆடை வந்து அப்படியே ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ இந்த மசாலாவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாகவே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக பாவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.